நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு அழகான ஒரு தொடர். அந்த விசாரணை என்பது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே அதன் அடிப்படையில் தான் பார்ப்பாங்க. சில நிகழ்வுகளை நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், கேட்கறத வச்சு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்துட முடியாது இல்லையா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொன்மொழி நம்ம நாட்டில் இருந்து இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கும் பல சூழ்நிலைகளில் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம மனசில் என்ன பண்ணணும், திரும்ப ஒரு மலரும் நினைவுகளாக கொண்டாந்தோம்னா சில மகிழ்ச்சி தோணும். வானத்திலிருந்து தூசோடு கலந்து ஒரு மழை துளி கீழே விழுது, அது மீனும் தன் வாயில் வாங்கிக் கொள்ளுகிறது, சிப்பியும் தன் வாயில் வாங்கிக் கொள்ளுகிறது. மீன் அந்த மழைத்துளியை ஜீரணித்து விடுகிறது, சிப்பி தன் வயிற்றுக்குள் வைத்து அதை முத்தாக்கி கொடுக்கிறது. நாம மறக்கிறது சிலதெல்லாம் பார்க்க மறந்துடுறோம். கவிஞர்கள் கவிப்பேரரசர்கள் அதை முத்தாக்கி கவிதையாக கொடுக்கிறார். அந்த மலரின் நினைவுகள் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் எப்பயுமே இல்லையா. அந்த ஒரு வகையில நான் ஈரோடு பக்கத்துல சிற்றோடுல போயிட்டு மகாபாரதம் சொற்பொழிவு 10 நாள் தொடர் சொற்பொழிவு பேசுறேன். நம்பணும், 5 நாளா பாக்குறேன், ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி மூத்த வயதுடைய ஒரு அம்மாவை பக்குவமா பவ்யமா பிடிச்சி கூப்பிட்டு வந்து முதல் வரிசையில உட்கார வச்சு கதை கேட்கிற வரைக்கும் 2 மணி நேரம் பேசுவோம். அதை அவ்வளவு நேரம் கேட்க வச்சு பவ்யமா அழைச்சும் போய் ஆட்டோவில் உட்கார வச்சு வீட்டுக்கு போகுது. இதை நான் 5 நாள் தொடர்ந்து பார்த்தேன். எனக்கே மனசு கேட்கல. 6வது நாள் வந்து உட்காடுறாங்க, உட்காந்து கதை கேட்டாங்க. போகும்போது நான் கேட்டேன், அம்மா உங்களுடைய தாயாரா இல்லைங்க, உங்க சித்தியா இல்லைங்க, எங்க மாமியாருங்கய்யா. இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு மாமியாருக்கு பவ்யமான மருமகள் வாய்த்திருக்கிறார், எல்லாம் பரவாயில்ல, சந்தோஷம், நீ வாழ்க வாழ்க ஒன்று சொல்லிச்சு. இல்லைங்கய்யா, ஐயா மகாபாரதம் சொற்பொழிவு பண்ண வராருன்னு நான் நோட்டீஸ் கொடுப்பை எங்க மாமியார்கிட்ட கொடுத்தேன். மகாபாரதம் கேட்டா நான் உசுரையே விட்டுருவேன்னு சொன்னாங்க. எப்ப மகாபாரதம் கேட்டா உசரே உற்றுவன்னு சொன்னாங்களோ அதை நான் மனசுல கெட்டியா வச்சிருந்து அவங்கள தினமும் கொண்டாந்து கேட்க வச்சேன். அது நடக்கலையா. இப்படி ஒரு எண்ணம் அந்த அம்மா மனசுல இருந்தது கேட்டா எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்னால் காண்பதும் அதால் கேட்பதும் சாரி.